நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஆர்ஜே விமல்குமார் பேசுகிறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆல் இண்டியா ரேடியோவின் எஃப்எம் ரெயின்போ 101.4 ரேடியோவோட ஸ்டுடியோவுக்கு இன்றைக்கி வந்திருக்கிற கெஸ்ட்டு. அவர் நேம் சொல்கிறதுக்கு முன்னாடி அவர் பண்ண ப்ராஜெக்ட்ஸை பற்றி நம்ம சொல்லிடலாம். பஃபூன் படம், குருதி ஆட்டம் படம், விலங்கு வெப்சீரிஸ், லவ் டுடே படம், கள்ள சிரிப்பு வெப்சீரிஸ் பண்ண சினிமாட்டோகிராஃபர் தினேஷ் புருஷோத்தமன் தான் வந்திருக்கிறாரு. வணக்கம் சார். ஹாய், வணக்கம். சூப்பர் சார். பஃபூன் படம் சார், அதில் ஒரு மூணு கதைக்களங்கள் பேசப்பட்டிருக்குது. அந்த ட்ரக்ஸ் மாஃபியா அப்படிங்கிற ஒரு விஷயம், நாடக கலைஞனோட வாழ்க்கை, அந்த அகதியோட வாழ்க்கை, இந்த கதைக்களங்கள் நம்மளால் பார்க்க முடிஞ்சுது. மூணு கதைக்களங்கள் இருக்கும்போது ஒரு சினிமாட்டோகிராஃபராக இதில் இருந்த சேலஞ்சஸும் ப்ரிப்பரேஷனும் எப்படி இருந்தது? பஃபூனை பொறுத்த வரைக்கும் பயங்கர எக்ஸைட்டடான ப்ராஜெக்ட். எனக்கு படமும் முதல் படமும் அண்டு ஸ்கிரிப்டாக ரொம்ப பெரிய ஸ்கிரிப்ட், பட்ஜெட் வந்து கரெக்டான பட்ஜெட், ஆனால் அந்த படம் தேவைப்படுறது ஒரு பெரிய விஷயம். நிலப்பரப்பாக நம்ம ஷூட் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கான தேவைகள் நிறையா இருக்கும். அதையும் தாண்டி அதில் ஒரு இந்த செலவுக்குள்ளே இந்த படத்தை பண்ணுங்கிறது தான் அது வந்து ரொம்ப அழகாக அச்சீவ் பண்ண ட்ரை பண்ணும். அண்ட் மூணு ஸ்டேஜஸ் இருக்குது, லைக் ட்ராமா பண்ணுற ஒரு ஆளுங்க, கடல் சார்ந்த பகுதி, ரெண்டு பகுதியும் காட்சிப்படுத்தணும் அப்படிங்கும்போது எனக்கு வந்து நாடகம்லாம் கொஞ்சம் வார்மாக ட்ரீட் பண்ணலாம் அப்படின்னு தோணுச்சு. இயல்பிலே இன்னொன்று செட்டில் நம்மளுக்கு நிறைய நீளம் இருக்குது, வாட்டர் இருக்குது, அப்படிங்கும்போது அது கொஞ்சம் கோல்டாக இருக்கலாம். இது கொஞ்சம் நாடகம் எப்பயுமே நம்மளுக்கு லைட்டில் தானே இருக்கும், லைட் அப்பையும் சரி இப்பயும் சரி வார்ம் வந்து எப்பயுமே நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது இந்த ரெண்டு தான் பேசிக்காக ஐடியாவாக இருந்தது. ஆக்சுவலாக கதையில் வரல, இவங்க மாட்டுற வரைக்கும் படத்தில் நிறைய வார்ம் இருக்கும், அதுக்கப்புறம் படமே ரொம்ப கோல்டாயிரும் மாட்டினதுக்கப்புறம். நீங்கள் அதை அப்படி தான் ஷூட் பண்ணணும்னு ட்ரை பண்ணது, அந்த ஒரு ட்ரான்சிஷனே அதில் வைக்க ட்ரை பண்ணும், ஆனால் அது பண்ண முடியல. பட் இப்படி தான் அது பிளானிங்காக இருந்தது. அது எந்த அளவுக்கு படமாக வந்திருக்குங்கிறது நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் சொல்லணும். ஆக்சுவலாக சூப்பர் சார். இந்த லொக்கேஷன் தேடல் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும் பஃபூன் படத்துக்கான லொக்கேஷன் தேடல், உங்களுக்கும் டைரக்டருக்கும் இருந்த அந்த கொலாபரேஷன். ஏன்னா நம்ம அதை கவனிக்கும் போது அந்த தமிழ்நாட்டோட இந்த கடல் கோடியை வந்து நம்ம அந்த ஏரியல் வியூ ட்ரோன் ஷாட்டில் பார்க்க முடிஞ்சது. இந்த பஃபூனோட லொக்கேஷன் தேடல் எப்படி இருந்தது? இது பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு லொக்கேஷன் ஸ்கவுட்னா எனக்கு பஃபூன். ஏன்னா டைரக்டரும் சரி ப்ரொடக்ஷனும் சரி அது நாங்கள் ஸ்கவுட் பண்ணும்போது அவ்வளோ ஃப்ரீடம் இருந்தது. லைக் கார்த்திக் சுப்ராஜ் சாரோட கார்த்திகன் சார் தான் ப்ரொடியூஸ் பண்ணாங்க. லொக்கேஷன் ஸ்கவுட் வந்து நாங்கள் நிறைய நாள் பண்ணோம். ஆக்சுவலாக என்ன மாதிரினா இந்த படத்தில் எனக்கு நிறைய பீச்சை எனக்கு காட்டினார் ஆக்சுவலாக அசோக். நிறைய கடல் பார்த்தேன். அண்டு நான் பார்க்கும்போது என்னென்னா ஒரு கடல்லாம் பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. நாங்கள் உள்ளே போய் நிற்கும் போது நாங்கள் மட்டும்தான் இருக்கும், இந்த பக்கம் எப்படி பார்த்தாலும் ஒரு 5-6 கிலோமீட்டர் இருக்கும், அவ்வளோ வேனிஷிங் பாயிண்ட். இந்த பக்கம் தனியாக வெறும் காற்றோட ஒரு 10 நிமிஷம் இருந்த மொமெண்ட்லாம் அந்த ரெக்கி இருந்தது. நிறைய ராமேஸ்வரம், தனுஷ்கோடி, வர்க்கலா, இதெல்லாமே எல்லாருக்கும் தெரிஞ்ச ஊர். இது இல்லாமல் எனக்கு தெரிஞ்ச ஒரு 20 பீச்சையாவது காட்டியிருப்பார் எனக்கு. அது வந்து டைரக்டர் எக்ஸ்ப்ளோர் பண்ணது, அசோக் வீரப்பன் எக்ஸ்ப்ளோர் பண்ண ஒரு இடம். சில இடங்களில் எங்களால் ஷூட் பண்ண முடிஞ்சது, சில இடங்களில் பண்ண முடியல. அது நிறைய மழை இருந்தது அந்த டைமில், படம் எடுக்கும்போது நிறைய மழை, படம் ஃபுல்லாக மழை. அப்படி தான் எடுத்தோம். கொஞ்சம் அந்த படம் கொஞ்சம் கஷ்டப்பட்டு எடுத்த படம், அதனால சில இடங்களை எடுக்க முடியல. ஆனால் ஸ்கவுட்டாக, லொக்கேஷன் ஸ்கவுட்டாக பார்த்தா அது ரொம்ப ஒரு மறக்க முடியாத ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது. லைக் ஒரு டீமாக இருந்தது, ஸ்கவுட்டே வந்து எல்லாரும் போனோம். லைக் மேனேஜ்மெண்ட் சைட்லேருந்து சேது அண்ணா ஆகட்டும், ஆர்ட் டிபார்ட்மெண்ட் ஆர்ட் டைரக்டர் குமார் கங்கப்பன், டைரக்டர் நான், கிட்டத்தட்ட ஒரு ரொம்ப நல்லா போன ஒரு ஸ்கவுட் டேஸ்னு நான் சொல்லுவேன் கண்டிப்பாக. ஒரு படத்தோட ஷூட் டைமில் இயற்கையோட சப்போர்ட் எவ்வளோ அவசியம் சார்? ஆமாம், இயற்கை தானே எல்லாம். ஸோ கண்டிப்பாக சப்போர்ட், இயற்கை கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணும் நம்மளுக்கு. அது நம்மளுக்கு ஏதோ விதத்தில் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும். சில நேரங்களில் தவிர்க்க முடியாத சூழ்நிலை, சில விஷயம் நம்மளால் ப்ரிடிக் பண்ண முடியாது, அந்த மாதிரி சில நேரத்தில் நடக்கும். என்றளவே என்னை பொறுத்த வரைக்கும் இயற்கை எது கொடுத்தாலும் நல்லதுக்கு தான் நினைப்பேன், அந்த மாதிரி ஆள் தான். ஆனால் இந்த படத்தில் சில நேரங்களில் மழை பெஞ்சது. ஸோ ஆனால் அதை தாண்டியும் அதில் ஒரு லைஃப் இருந்தது. கஷ்டப்பட்டு ஷூட் பண்ணாலும் சந்தோஷமாக ஷூட் பண்ணப்படும், லைக் அது அவுட்புட்டாக நல்லா வந்தது. நிச்சயமாக நிறைய பாராட்டுகள் பஃபூனுக்கு கிடச்சிட்டே இருக்குது. குருதி ஆட்டம் படம், அந்த படத்தோட யூனிக்காக நிறைய விஷயங்கள் இருந்தாலும் ஸ்டண்ட்டை வந்து அண்டர்லைன் பண்ணி அப்ரிஷியேட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் தோணுச்சு. ஸ்டண்ட்டு சீன் மேக்கிங் குருதி ஆட்டத்தில் சினிமாட்டோகிராஃபராக உங்களுக்கு எப்படி இருந்தது? ஸ்டண்ட்டை பொறுத்த வரைக்கும் நிறைய பேருக்கு கிரெடிட்ஸ் இருக்குது, ரொம்ப முக்கியமாக அந்த ஸ்டண்ட் கோஆர்டினேட்டர், ஸ்டண்ட் மாஸ்டர் விக்கி மாஸ்டர், அப்புறம் டைரக்டர் டைரக்டர் ஸ்ரீகணேஷ் வந்து அவர் மட்டும்தான் ஸ்கிரிப்டில் ஸ்டண்ட்டும் எழுதுவார், ஸ்டண்ட் கொரியோவே எழுதுவார். அவர் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒரு ஸ்டண்ட்டை கன்சியூவ் பண்ணுற ஒரு டைரக்டர். நான் கொஞ்சம் ஒர்க் பண்ணியிருக்கேன், நான் ஒர்க் பண்ணதில் ஸ்கிரிப்ட்லேயே ஸ்டண்ட்டு எழுதுவாங்க அண்ட் கொரியோ இருக்கும், இவன் இங்கேருந்து இங்கே போனால் இது இது நடந்தது அப்படிங்கிற மாதிரி ஸ்டண்ட்டே எழுதுவார். விக்கி மாஸ்டருக்கு அது இன்னும் கொஞ்சம் சுலபமாக தான் இருக்கும். இவங்க ரெண்டு பேரும் தான் சேர்ந்தே அதை பண்ணுவாங்க. டைரக்டரோட இன்புட் இந்த படத்தில் நிறைய இருக்கும். குருதி ஆட்டம் ஸ்டண்ட்டை பொறுத்த வரைக்கும் டைரக்டரும் அஸ் வெல் அஸ் விக்கி மாஸ்டர், விக்கி மாஸ்டர் பொறுத்த வரைக்கும் என்னென்னா அவங்க பயங்கர நல்லா வரணும் அப்படின்னு ரொம்ப மெனக்கிற ஒரு ஆள். அண்ட் இன்னொன்று இந்த படத்தில் ஸ்டண்ட்டு ரொம்ப முக்கியமாக இருந்ததுனால நிறைய டைம் எடுத்துக்கிட்டதும் அதுதான். கிளைமேக்ஸ்லாம் கொஞ்சம் டைம் எடுத்து தான் ஷூட் பண்ணது. ஸோ அது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாகவும் இருந்தது.
படத்தோட மையப்பகுதியில் நம்ம கவனிக்கும் போது கிட்டத்தட்ட இன்டர்வல் கிட்டன்னு நினைக்கிறேன், ராதிகா மேம் அவங்கள வந்து அந்த கூலிப்படை மூலமாக காலி பண்ணுறதுக்கு ஒரு டீம் வந்து இறங்குது. அதில் ஒருத்தர் தான் இவங்க தான் அப்படின்னு ஃபேஸ் அடையாளம் காட்டி கொடுக்கறதுக்குன்னு வர்றாரு. அந்த சீன் பார்க்கும்போது ஒரு ரோடு, ஒரு வில்லேஜுக்கோ சிட்டிக்கோ ஹைவே எங்கேயோ ஒரு ரோடு தனியாக இருக்குது. இந்த இடத்துல வந்து ஒரு புலி வந்து மாட்டிக்கிடுச்சு இத்தனை சிங்கத்துக்கு மத்தியில் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அப்போ அவங்க அந்த கல்லில் போய் சாயிறாங்க. இவரோட முகத்தை பார்த்துடணும், நம்மளை எவனோ ஒருத்தன் வந்து ஸ்கெட்ச் போட்டு ரவுண்ட் பண்ணிட்டான், இவனோட யாருன்னு பார்த்துடணும், இது வரைக்கும் மதுரையிலே நம்மளுக்கு யார் இந்த ஸ்கெட்சை போட்டிருப்பா அப்படின்னு பார்க்குற இடம். அதை பார்க்கும்போதே ஒரு கூஸ்பம் மொமெண்ட் இருந்துச்சு. ஒரு லேடி அது யானையோட பலத்திலிருந்து சாயுது அப்படிங்கும்போது ஒரு நரி மாதிரி ஒருத்தன் எப்படி அங்கேருந்து எஸ்கேப் ஆக பார்க்குறான்ட்டு, அந்த சீன் மேக்கிங் எப்படி இருந்தது? அந்த சீனை பொறுத்த வரைக்கும் அது லொக்கேஷன் கிடச்சதே ஒரு எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு சின்னதாக ஒரு கதை இருக்குது. அது என்னென்னா, நாங்கள் நிறைய மதுரையில் ஒரு சின்ன ஷெட்யூல் பிரேக்கு, ஸோ தீபாவளி டைம் ஆக்சுவலாக 5 நாள் பிரேக். ஸோ டீமாக வந்து மீதி எல்லாருமே வந்துட்டாங்க, நானும் டைரக்டரும் ஒரு 5 பேர் மட்டும் வந்து நாங்கள் அந்த இடத்த ஃபிக்ஸ் பண்ணோம். 5 நாளுக்கு அப்புறம் கிடச்சி வர்றது இந்த சீக்வன்ஸ் தான் வருது. ஸோ ஃபிக்ஸ் பண்ணோம் டைரக்ட், நாங்கள் எல்லோரும் அந்த 5 பேரும் தேடுறோம், நிறைய தூரம் போகிறோம், அண்ட் ஒன்று செலக்ட் பண்ணி வச்சோம். அப்போ வந்து அவர் ஒரு வார்த்தை சொன்னார், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்த ஒரு வார்த்தை, கண்டிப்பாக அது யூனிவர்ஸ் கொடுக்கும் நீ வேணால் பாரு அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னார். மறுநாள் வந்து ஒரு இடம் போய் பார்க்கணும், அதுதான் இந்த இடம். ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருந்தது, நம்ம நம்பினா அது நடக்கும் அப்படிங்கிறத வந்து நான் அவர்கிட்ட அந்த வார்த்தை மூலமாக அது புரிஞ்சது. ஏன்னா அவர் லிட்டரலாக நம்பினார். நாங்கள் ஒரு இடம் எல்லாருமே சேர்ந்து ஒரு இடம் ஃபைனலைஸ் பண்ணிட்டோம், ஓகே இதுதான் போல இருக்குது அப்படின்னு. இல்லை அவருக்கு ஏதோ தோணியிருக்கு, அவர் சொன்னார் இல்லை இது இந்த சீன் கண்டிப்பாக யூனிவர்ஸ் கொடுக்கும் பாரு அப்படின்னு சொன்னார். அன்றைக்கி எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, மறுநாள் கிடைக்கும் போது ரொம்ப ஸ்ட்ரைக்கிங்காக இருந்தது. இன்னொன்று ஆடான் என்னென்னா, அந்த இடம் பார்த்துட்டோம், அப்போ வந்து ரோடே போடல ஆக்சுவலாக. ஓ, அந்த இடத்துல வந்து ரோடு இல்லை, ஆனால் அந்த தடம் இருக்குது, வண்டி போகிற தடம் இருக்குது. ஸோ மண்பாதையாக இருக்குது. ஆனால் நாங்கள் ஷூட் பண்ணுற 1 மாதம் அந்த 5 நாள் கழித்து இல்லை, ஆக்சுவலாக அந்த ஷெட்யூல் கொஞ்சம் தள்ளி போச்சு, 20-30 நாள் கழித்து வரும்போது அங்கே ரோடு அப்போ தான் போட்டிருந்தாங்க. ஸோ அது வந்து இன்னும் சர்ப்ரைசிங்காக இருந்தது. அண்டு அந்த இடத்துக்கு முழுக்க காரணமே டைரக்டர் தான், அவரோட நம்பிக்கை மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சு. அந்த லொக்கேஷன் ஷூட் பண்ணது கண்டிப்பாக ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது, ஏன்னா ராதிகா அம்மா இருக்காங்க, எல்லோரும் இருக்காங்க, அண்டு டைமாகவும் கொஞ்சமாக தான் இருந்தது. 2 நாள் இருந்தது, 2 நாள் அது எடுக்கணும் போது அது ரொம்ப கடகடகடன்னு எடுத்தவரு தான். அதில் ஒரு பயம் மட்டும் இருந்தது, ஏன்னா வண்டி வெடிக்கணும், வண்டி வெடிக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக தீ வந்து காஞ்சி போன சருகு. கான்ஷியஸாக ஒரு விஷயம் மட்டும் பண்ணும், சப்போஸ் சருகு பிடிச்சிச்சுன்னா மொத்தமாக பிடிச்சிரும், அந்த மொத்த ஏரியாவுக்கும் பிடிக்கும், சர்ருன்னு போயிடும். இது மட்டும் ஒரு பயம் எப்பயுமே இருந்தது. அதுக்காக வாட்டர் டேங்க்லாம் ரெடி பண்ணி வச்சு அது ரொம்ப கான்ஷியஸாக இருந்தது. வெடித்து ஒரே ஒரு கதவு தான் வந்து கரெக்டாக அதில் விழுந்தது, கொஞ்ச நேரத்துலேயே அது அனஷ்டம், அந்த பயம் இருந்தது. அதுதான் அதில் இருக்க சேலஞ்சிங்கான ஒரு, பயந்து பயந்து ஷூட் பண்ணதுன்னா அதுதான், எங்கே தீ பத்திக்குமோ அப்படிங்கிறது தான். சர்ரு சர்ருன்னு போயிடும் ஃபுல்லாகவே, ஏன்னா எல்லாமே சருகு தானே, கடகடன்னு பத்த ஆரம்பிச்சிடும். எங்கேயாவது அன்பிரடிக்டபுளாக இந்த மாதிரி பிளாஸ்ட் ஆகி வர்றது கேமரா பக்கம் வந்து விழுந்திருக்கா? கேமரா பக்கத்தில் வரும், பட் நம்மளுக்கு என்னென்னா ஓரளவுக்கு ஜட்ஜ்மெண்ட் இருக்கும். ஜட்ஜ்மெண்ட் இருக்குன்னா நம்ம விக்கி மாஸ்டர் இருக்காங்களே அவங்கக்கிட்ட ரொம்ப தெளிவாக இது எவ்வளோ தூரம் வருங்கிறதும், அண்ட் அந்த ஸ்டண்ட் பண்ணுறவங்க அந்த இப்போ வெடிக்க வைக்கிறாங்கன்னா அவங்களுக்கு நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். ஸோ இங்கே வரைக்கும் வரும் தம்பி, இங்கே வரைக்கும் வராதுன்னு ரொம்ப தெளிவாகவே சொல்லுவாங்க. அவங்க சொல்கிறதுலேருந்து நான் என் சேஃப்டிக்கு ஒரு 4 அடி பின்னாடி தான் கேமரா வைப்பேன், நான் அவ்வளோ ரிஸ்க் எடுக்க மாட்டேன், சில விஷயங்கள் நம்மளுக்கு தெரியாது, ஸோ இது லைஃப் மேட்டர்னு யோசிப்பேன். ஸோ நான் வைக்கிறதும் அதுலேருந்தும் ஒரு 4 அடி பின்னாடி தான் வைப்பேன். இயக்குனர் ஸ்ரீகணேஷ் அவருக்கும் உங்களுக்குமான அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிற ஒரு விஷயம், இப்போ 8 தோட்டாக்கள் அந்த படம் அவருக்கு நல்ல ஒரு விசிட்டிங் கார்டு அப்படிங்கும்போது, அடுத்ததான் அந்த சக்ஸஸ் கொடுத்த ஒரு டைரக்டர் வராரு, அவர் உங்ககிட்ட ஸ்டோரி நரேட் பண்ணிட்டு சினிமாட்டோகிராஃபராக நீங்கள் உள்ள வரீங்க. இயக்குனர் ஸ்ரீகணேஷுக்கும் உங்களுக்குமான உரையாடல் எப்படி இருந்தது? ஆமாம், ஆக்சுவலாக குருதியாட்டம் ஸ்டார்ட் பண்ணது இன்னொரு கேமராமேன், அவரால் பண்ண முடியல, தினேஷ் கே பாபுன்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு 15 நாளுக்கு அப்புறம் தான் எனக்கு வந்து ஃப்ரம் ஃப்ரெண்ட் விது அயனா சொல்லிட்டு என்னோட கிளாஸ்மேட்டு இப்போ பெரிய கேமராமேன், அவர் ரெக்கமெண்ட் பண்ணார் நீ ஸ்ரீகணேஷை போய் மீட் பண்ணு இந்த மாதிரி. நான் அப்போ படம் பண்ணல, ஆக்சுவலாக பஃபூன் சைன் பண்ணியிருக்கேன் அவ்வளோதான், ஸோ படமாக எதுவும் பண்ணல. அண்ட் ஸ்ரீகணேஷ் கிட்டே ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னா ட்ரஸ்ட், அவர் என்ன நினச்சாருலன்னு தெரில, ஏன்னா அப்போ ஒரு ஹீரோ படம், ஒரு புதுமுகம் கேமராமேனை ஜென்ரலாக யாரும் அவ்வளோ நம்பி கொடுக்க மாட்டாங்க. ஸோ ஆனால் ஒரு மீட்டிங்லேயே எனக்கு அந்த வாய்ப்பை கொடுத்தார், ஆக்சுவலாக எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுக்கப்புறம் நாங்கள் நிறைய பெருசாக ப்ரீ ப்ரொடக்ஷன் ஸ்டேஜஸ்ன்னு கிடையாது, இமீடியட்டாக ஷூட்,
எனக்கு கொஞ்ச நாள் கூட கிடையாது. எனக்கு நான் பேசி மூணாவது நாள் நான் ஷூட்டில் இருக்கணும். நான் அந்த ஸ்கிரிப்ட் படிக்கும் போது எனக்கு பிடிச்சிருந்தது. நாங்கள் அது கிட்டத்தட்ட அது படிச்சுட்டு பார்க்கும்போது அது அவர் ஃப்ளேவர் இருந்தது. அண்ட் எனக்கும் அவருக்கும் அந்த கரெக்டாக இந்த படம் எப்படி இருக்கணுங்கிறதுக்கான அந்த விஷுவல் ட்ரீட்மெண்ட் மூடு அப்படிங்கிறது வந்து சிங்க் ஆச்சு. நான் சொல்கிறது அவருக்கு அவரும் அதுதான் நினச்சிருக்காருங்கிறது, அதனால் அவருக்கு இன்னும் கூட அந்த நம்பிக்கை பெருசாக இருந்தது. ஸோ அப்படி தான் ட்ராவல் ஆகணும். எனக்கு அவர்கிட்ட நிறைய விஷயங்கள் கற்றுக்க முடிஞ்சது. எனக்கு ஒரு வெல் கிராஃப்ட் மேன் சொல்லுவேன். நான் ஸ்டண்ட்டை பொறுத்த வரைக்கும் அவர்கிட்ட நிறைய கற்றுக்கிட்டோம் கண்டிப்பாக. எட்டு தோட்டாக்கள் பற்றி நீங்கள் ஏதாவது சொல்லியிருந்தீங்களா சார், இது எப்படி அப்படின்னு ஏதாவது? ஆக்சுவலாக ஞாபகம் வர மாதிரி தெரியல, பட் நான் அந்த சீக்வன்ஸ் மட்டும் கேட்டிருக்கேன். டைனிங் டேபிள் சீக்வன்ஸ் மட்டும் கேட்டிருக்கேன். எம் எஸ் பாஸ்கர் பேசிக்கிறது பேசிக்கிறது மட்டும் கேட்டிருக்கேன்னு நினைக்கிறேன். அது கேட்டிருக்கேன். ஓகே, அவரு உங்களை இந்த படம் பார்த்துருந்தேன் எனக்கு பிடிச்சிருந்தது அந்த மாதிரி ஜென்ரலாக இருக்கும். ஜென்ரலாக சினிமா பற்றி நிறைய பேசுவோம். அவங்க நிறைய சினிமாவும் நீங்கள் அதை பாருங்கள்லாம் சஜஸ்ட் பண்ணுவாங்க. அண்டு இன்னொன்று, எங்களுக்கு அது ரொம்ப நாள் ஷூட் பண்ண படம். ஆக்சுவலாக வருடம் ஷூட் பண்ண படம். நிறைய பிரேக் இருந்தது அது நடுவில் சில காரணங்களுக்காக. ஸோ அப்போ வந்து அந்த ஆஃபீஸ் வந்து எங்களுக்கு அந்த ஆஃபீஸில் டைரக்டரும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ்னால் அந்த படத்தில் ஒர்க் பண்ண நடிகர்கள் டெக்னீஷியன்ஸ் அசிஸ்டன்ட் டேரக்டர் எல்லாருமே உட்காந்து நிறைய பேசுவோம். அது இன்னொன்று கொரோனா டைம் வேறையா, அதனால் நிறைய பேசிகிட்டே இருக்கலாம். நிறைய பேசுறதுக்கான ஸ்பேஸை அந்த ஆஃபீஸ் குருதியாட்டும் அந்த டைம் இருந்தது. அவர் உங்களுடைய ஒர்க் பார்த்து எதுவும் சொல்லியிருக்கிறாரு? ஐ மீன் உங்கள் ப்ரீவியஸ் ப்ராஜெக்ட்டு மூவிஸோ வெப்சீரிஸோ பார்த்து ஸ்ரீ கணேஷ் உங்ககிட்ட எதுவும் சொல்லியிருக்கிறாரா? நான் அப்போ அதுக்கு முன்னாடி வந்து கள்ளச்சிரிப்பு மட்டும்தான் பண்ணியிருந்தேன். ஸோ கள்ளச்சிரிப்பு பார்த்துட்டு அவருக்கு பிடிச்சிருந்தது. ஓகே, பிடிச்சிருந்தது பிடிச்சிருந்தது சொன்னார். அண்ட் ரொம்ப முக்கியமான விஷயம், அவர் ட்ரஸ்ட் பண்ணி ஒரு விஷயத்த கொடுத்தார். ஆக்சுவலாக எனக்கு ரொம்ப புதுசாக இருந்தது. ஜென்ரலாக அது பண்ண மாட்டாங்கன்னு நினச்சேன். அவர் ட்ரஸ்ட் பண்ணார். அது ஸ்ரீ கணேஷ் என்றைக்குமே அது ஒரு பெரிய நன்றிக்கடன் இருக்குது ட்ரஸ்ட் பண்ணதுக்கு. டெக்னிக்கல் சைடு ஸ்ட்ராங்கான ஒரு டீம் இருந்தாலும் ஆர்டிஸ்டோட எஃபோர்ட் அப்படிங்கும்போது தான் ஃபில்ம் வந்து கம்ப்ளீட் ஆகும். இந்த படம் நம்ம பார்க்கும்போது ராதா ரவி ஆக்டர் இருக்கிறாரு, ராதிகா மேம் ஆக்டர் இருக்கிறாங்க, அதர்வா இருக்கிறாரு, வசன் இருக்கிறாரு, கண்ணா ரவி இருக்கிறாரு. அதாவது தெரிஞ்ச முகங்களும் இருக்கிறாங்க, புதுமுகங்களும் இருக்கிறாங்க. அந்த சின்ன பாப்பா கண்மணிங்கிற கேரக்டர், பிரியா பவானி சங்கர், நிறைய பேர் இருக்கிறாங்க. இந்த ஆர்டிஸ்டோட எஃபோர்ட் மூவியில் எப்படி இருந்தது? எக்ஸ்பீரியன்ஸ் ஆர்டிஸ்ட் கண்டிப்பாக நல்லா பெர்ஃபார்ம் பண்ணும். ராதிகா மேம்லாம் அப்படிங்கிறதுக்காண்டி அவங்களுக்கு தெரியும் என்ன பண்ணும். ராதா ரவி சார் ஆகட்டும், அதர்வா சார் ஆகட்டும், எல்லாருமே எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் இதில் அவங்களுக்கு கூட இன்னும் ஒரு பிரகாஷ் ராகவன், வட்சன் சக்கரவர்த்தி, கண்ணா ரவி, கண்மணி அந்த கேரக்டர் பண்ணாங்க, சுகாசினி அப்படிங்கிறவங்க. ஸோ இவங்கெல்லாம் அவ்வளோ பெரிய உழைப்பை போட்டாங்க. வட்சன்லாம் எனக்கு தெரிஞ்சு அவ்வளோ எஃபர்ட், ஏன்னா இந்த படம் ஸ்டண்ட் படங்கும் போது நிறைய அடிப்படும், அதெல்லாம் தாங்கிக்கிட்டும் அந்த மொமெண்ட்டில் இருந்தால் தான் அன்றைக்கி ஷூட்டிங்கும் முடியும். இல்லை என்னால் முடியலன்னு உட்காரவும் முடியாது. எனக்கு தெரிஞ்சு ஒரு பெரிய பெயின் இருந்தது அவங்க ஒர்க் பண்ணும்போது. எனக்கு ரொம்ப சேலஞ்சாகிறது இவ்வளோ டெடிக்கேட்டடாக இருந்தாங்க எல்லாருமே, கண்ணா ரவி ஆகட்டும், பிரகாஷ் ஆகட்டும், பட்சன் ஆகட்டும், குழந்தை கூட அவ்வளோ ஸ்டண்ட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணுற அளவுக்கு அந்த டீமை வச்சுருந்தார் ஸ்ரீ கணேஷ். அவங்க எல்லாருக்குமே அந்த ப்ராடக்ட் மேலே அவ்வளோ ஒரு தனிப்பட்ட காரணமும் சரி, அந்த ப்ராடக்ட் அவங்களுக்கு பிடிக்கும், அந்த ஃபிலிம் ரொம்ப பிடிக்கும் குருதியாட்டம். ஸோ அவங்களாம் பார்க்கும்போது எனக்கு கண்டிப்பாக ஒரு பெரிய சந்தோஷம் வந்து நல்லா பண்ணும் அப்படிங்கிறது தான் இருந்தது. சார், விலங்கு வெப்சீரிஸ் வந்து தமிழில் நிறைய பேரால் கவனிக்கப்பட்ட பாராட்டப்பட்ட ஒரு வெப்சீரிஸ் அப்படின்னு சொல்லிடலாம். நம்ம வெப்சீரிஸ் இயல்பாக பார்க்குற ஒரு ஆடியன்ஸோட கண்ணோட்டம் அந்த ஷாட்டு அவரோட கை ஒரு இடத்துல தெரியுது, காடில் புதையுண்ட ஒரு பாடியோட கை அப்படிங்க. இந்த ஷாட்டு அப்படியே சிங்கிள் ஷாட்டாக ரொம்ப நேரம் போயிட்டே இருக்குது. இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் தெரியும். எல்லா இடத்துலையும் கதை நகரப்போகுது. போலீஸ் ஸ்டேஷனோட ஜியாகிரஃபி நம்மளுக்கு தெரியணும், ஆடியன்ஸுக்கு கண்டிப்பாக நம்ம சொல்லி ஆகணும். அது எப்படி சொல்லலாம் அப்படிங்கும்போது ஃபஸ்ட்டு செட்டப்பில் இன்ட்ரொடக்ஷன் விமல் சார் அப்போ தான் இன்ட்ரடியூஸும் பண்ணணும். ஸோ இதுதான் அந்த சீன் அப்படிங்கும்போது அது கண்டினியூஸாக சொன்னால் தான் அவங்களுக்கு புரியும். கட் பண்ணிவிட்டு நம்ம போனால் எந்த இடத்துல எது இருக்குதுன்னு கண்டிப்பாக தெரியாது. அப்படிங்கும்போது தான் அந்த சீன்லேயும் அது இருக்கும். ஒரு சீன் படிக்கும்போது நம்மளுக்கு கண்டிப்பாக அது தோணும், இது சிங்கிள் டேக்காக எடுக்கணும் இல்லை இது கட் பண்ணி தான் எடுக்கணும் அப்படிங்கிறது கண்டிப்பாக நம்மளுக்கு இது ஒன்று. அது டேரக்டரோட பயங்கரமாக டிஸ்கஸ் பண்ணும்போது நம்மளுக்கு அது இன்னும் கூட கிளியராக கிளாரிட்டி கிடச்சிரும். இதை பொறுத்த வரைக்கும் அந்த ஃபஸ்ட்டு டேக் அது செட்டப் அது கண்டிப்பாக அதை நீங்கள் வேறு எப்படியுமோ அதை கட் பண்ணி போக முடியாது. அதில் எவ்வளோ சுவாரஸ்யமாக அந்த சிங்கிள் டேக்கை நம்ம அச்சீவ் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் அதில் இருக்க இன்ட்ரெஸ்டிங்கான. நம்ம ஃபஸ்ட் எடுத்தோன்னே முனிஷ்காந்தை இன்ட்ரோ பண்ணுறோம். முனிஷ்காந்த் சார் அவங்க வராங்க, அவங்க போய் ஒரு சாவி எடுத்துகிட்டு போய் அந்த கைதி அவனை கால் உடைக்க போகிறாங்க. அதுக்கு அடுத்த சீன் வரப்போகுது. ஸோ அவனை இன்ட்ரடியூஸ் பண்ணுவோம். அப்புறம் எல்லா கேரக்டரும் அதில் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணுவோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா பாலசலன் ஒரு வருவார். அப்புறம் கடைசியாக அந்த படத்தில் யார் யாரெல்லாம் இருக்காங்க, கிச்சான் இருப்பார், அந்த ஷார்ட் முடியும் போது தான் விமல் சார் இருப்பாங்க. அந்த அதோட தான் அந்த சீன் முடியும். சில இடங்களில் சிங்கிள் டேக் தான் ஒர்க் ஆகும்,
அண்ட் இன்னொன்று இது ரூட்டட் சினிமா, விலங்கு வந்து ரொம்ப ஊரை பிரதிபலிக்கிற ஒரு கதை தான். இன்னொன்று சினிமாவாகவும் அது இருக்காது. இப்போ சினிமாக்குன்னு ஒரு லாங்குவேஜ் இருக்குல்ல, நம்ம சினிமா பண்ணோம்னா இப்படி பண்ணணும், லேக் இருக்கணும். வெப்சீரிஸுக்கும் அந்த மாதிரி ஒரு லாங்குவேஜ் இருக்குது கண்டிப்பாக, ரொம்ப சிமிலரான ரெண்டு தான், ஆனால் சில வித்தியாசங்கள் இருக்குது கண்டிப்பாக. ஒரு சின்ன சின்ன நியான்சஸ் மாறும். நம்ம இதுக்கு டைம் எடுத்துக்கலாம், டைம் எடுத்துக்கிட்டால் இன்னும் கொஞ்சம் சுவாரஸ்யமாக இருக்கும். ஏன்னா நிஜத்துக்கு நடுவில் இருக்க மாதிரி இருக்கும், கொஞ்சம் நெருக்கமாக இருக்கும். சினிமாவில் அந்த டைமை நம்ம எடுத்துக்க முடியாது. ஒரு படம் பண்ணும்போது அந்த டைமை கண்டிப்பாக எடுத்துக்க முடியாது, ஏன்னா ஒரு லென்த்துக்குள்ளே தான் இருக்கணும் அப்படிங்கிறது இருக்குது. இதில் அப்படி இல்லை, நம்மளுக்கு தேவைப்படுற இடத்துல கண்டிப்பாக அந்த கதையை நம்ம இன்னும் பொறுமையாக தான் சொல்லணும்னு நினச்சா நம்மளால் இங்கே சொல்ல முடியும். இங்கே கொஞ்சம் சுதந்திரம் இருக்குது ஆக்சுவலாக, நான் அப்படி தான் அதை பார்க்குறேன். சூப்பர் சார். சார், விலங்கு படத்தில் கிச்சா ரவி வந்து இதை பண்ணியிருக்கவே மாட்டார் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம அணுகிட்டு இருக்கோம். அதுக்கு க்ளூ எதுவும் வச்சுருந்தீங்களா? க்ளூவாக ஒன்றும் இல்லை. அது என்னென்னா, எங்களுக்கு ஒரே ஒரு சின்ன விஷயம் இருந்தது. அவரை வந்து காஸ்ட்யூமாக பார்க்கும்போது அந்த விலங்குகளை பொறுத்த வரைக்கும் அவரை ஒயிட்லேருந்து பிளாக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான் எய்ம். அது முதல் சீனில் அதனால தான் ஒயிட் ஷர்ட்டு ஒயிட் வேட்டி சட்டையில் இருப்பார். அங்கேருந்து பிளாக் கொண்டு போகணும், ஆனால் சில நேரம் அங்கே கொண்டு போக முடியல, அதுக்கு நிறைய இது இருந்தது. அது ரொம்ப மோனோடோனஸும் ஆயிடக்கூடாதுன்னு விட்டாச்சு. ஒரு பாயிண்டில் அந்த ஐடியாவை ட்ராப் பண்ணி, ஆனால் ஃபஸ்ட்டு எத்தனை அவர் தான் அந்த ஒரு ஆடை வெட்டும் போது அவர் ஷர்ட்டில் பெரிய ரத்தம் இருக்கும், அது மட்டும் பேசணும். ஸோ யோசிக்கும் போது அது ஆமாம் இல்லை, ஃபஸ்ட்டே ஒரு சின்னதாக ஒரு இது ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிறது மட்டும் இருந்தது. அண்ட் திருச்சி பொறுத்த வரைக்கும் வெயில் அதிகம், ஸோ அதுதான் காட்சிப்படுத்தணும். அந்த அதில் ஏன் அவ்வளோ வார்மாக இருக்குது அப்படின்னா, அது திருச்சியோட வெயில் வேணும் அப்படின்னு சொல்லி தான். நிறைய காஸ்ட்யூமாகவும் நிறைய ப்ளூவாக இருக்கிறது எல்லாமே கொஞ்சம் அவாய்ட் பண்ணிடுறோம். டெக்னிக்கலாக அணுகிருக்கீங்க அப்படிங்கிறது புரியுது. அது ஒரு சின்ன ஐடியா தான், அது ரொம்ப டெக்னிக்கலாகலாம் இல்லை, ஈட் இருக்கணும் இல்லை, அதை எப்படி அச்சீவ் பண்ணுறதுங்கிறது தான். கிச்சா ரவி நம்ம ஃபஸ்ட்லேருந்தே அவரை பார்த்துட்ருக்கோம், பட் இவரை வந்து எந்தவித டவுட்டுமே இல்லாமல் கொண்டு போகிறாங்க அப்படிங்கிறது படம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் புரிஞ்சுக்க முடியுது. அவர் அப்படி டவுட் இல்லாமல் போகிறதுக்கு டெக்னிக்கலாக சில விஷயங்கள் அணுகியிருந்தீங்களா? டெக்னிக்கலாக ரொம்ப மெனக்கிடல்னு இருந்தோம், ரொம்ப யோசித்து பண்ண விஷயம் இல்லை. ஒரு விஷயம் மட்டும் நானும் பிரசாந்தும் பேசிக்கிட்டது என்னென்னா, அவர் ரிவீல் ஆனதுக்கப்புறம் தான் அவர் சென்டர் ஃப்ரேம் பண்ணணுமோ இல்லை அவருக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற கொஞ்சம் ஷார்ட்ஸாக கொஞ்சம் லோவாக வைக்கிறதோ அந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணணுமோ அப்படிங்கிறது மட்டும்தான். கிச்சானை பொறுத்த வரைக்கும் கிச்சான் ரொம்ப இயல்பாக இருக்கணும் அப்படிங்கிறது தான், எல்லா ஃப்ரேம்லையும் இருப்பார் ஆனால் எங்கேயோ ஓரமாகவோ அப்படியே தான் இருப்பார், அவருக்கு இம்பார்ட்டன்ஸ் இருக்கக்கூடாது அப்படிங்கிறது மட்டும்தான் பேசணும். சூப்பர் சார். நிறைய மூவிஸ் நம்ம தொடர்ந்து பார்க்குறோம், 100 நாளோ ஊமை ஒளிகளோ. தமிழ் சினிமாவில் நம்ம வந்து ஒரு பேய் இல்லைன்னா ஒரு க்ரைம் த்ரில்லர் அப்படின்னாலே கேமரா வந்து த்ரில்லரை ஏற்படுத்துறதுக்குன்னே மூவ் ஆகுதோ, அதுக்குள்ளே சில செட் பண்ணி வைப்பாங்களோ அப்படிங்கிற ஒரு தாட் வரும். விலங்கு பண்ணும்போது த்ரில்லருக்குன்னே கேமராவோட நகர்வு இருந்திருக்குமோ, செட் பண்ணியிருப்பாங்களோ அப்படின்னு தோணுது. கேமரா மூவ்மெண்ட்டை எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, பர்சனலாக விலங்குன்னு இல்லை, ஸ்டோரி டிமாண்ட்ஸ் கேமரா மூவ்ஸ் அவ்வளோதான். ஸோ அதை தாண்டி அதில் வேறு எதுவும் இல்லை அப்படின்னு நான் நம்புகிறேன். நான் கதையை ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்புகிறேன். ஒரு கதை சொல்லியாக தான் கேமரா இருக்கணுங்கிறது தான் ஸ்ட்ராங்கான ரீசன், வேறு எந்த ரீசனும் கிடையாது. விலங்கை பொறுத்த வரைக்கும் டு கிரியேட் அன் ஆம்பியன்ஸ் எல்லாமே அதுதான், அந்த இடத்துக்கு நெருக்கமாக போனால் தான் நீங்கள் அதுக்குள்ளே போவீங்க. அதுக்கு என்னென்ன பண்ண முடியுமோ அது மட்டும்தான் பண்ணவே முடியும். இப்போ திருவிழானா திருவிழான்னு மைண்டில் தோணணும், அது பார்க்கும்போது அதுக்கு என்னென்ன ஆர்ட்டில் என்ன பண்ண முடியும், அங்கே இருக்க முகம் ட்ரெஸ் கலரு அவங்க என்ன போட்டிருக்காங்க, அது இதுதான் எல்லாமே தான் அதை டிசைட் பண்ணுதுன்னு நினைக்கிறேன். ஒரு வெப்சீரீஸை நம்ம அணுகும்போது சினிமாலேருந்து ஒரு டிஃப்ரெண்ட் இருக்குது. சினிமா அந்த 2.5 மணி நேரம்னா அதுக்கான பவுண்டட் ஸ்கிரிப்டை நம்ம வாசிச்சுட்டு போயிடுவோம். இது ஒவ்வொரு எபிசோடு இந்த எண்டில் இருக்குது, அப்போ இந்த இதுலேருந்து லீடு இப்படி எடுக்கணும், அதுக்கான காட்சி அமைப்பு ஓப்பனிங் அந்த ஃபர்ஸ்ட் ஃப்ரேம் எங்கேருந்து போகிறோன்ட்டு. ஸோ விலங்கு வெப்சீரிஸோட பவுண்டட் ஸ்கிரிப்டை நீங்கள் ரீட் பண்ணதும் உங்களுக்குள்ள கால்குலேஷன் ப்ரிப்பரேஷன் எப்படி இருந்தது? பிரசாந்த் பொறுத்த வரைக்கும் ஸ்கிரிப்டுன்னு கண்டிப்பாக இருக்குது, டெஃபினட் ஸ்கிரிப்ட் இருக்குது. ஆனால் சீனில் வந்து நிறைய மாற்றுவார். ஐ மீன் இயல்பிலே ஒரு சீன் ஸ்டார்ட் பண்ணும்போது நம்ம ஸ்கிரிப்டில் இருக்கிறது கண்டிப்பாக இருக்காது. அன்றைக்கி நாள் கீப் ஆன் இம்ப்ரவைசேஷன் வந்து பிரசாந்த் கிட்டே இருக்கும். ஸோ நம்ம ஸ்கிரிப்ட் வந்து அது டிராஃப்ட், அது ஒரு மாதிரி கைட்லைன் மேப் மாதிரி தான் இருக்கும். ஸோ அது ப்ராப்பரான கைட்லைன் மார்க்ஸ் இருக்கும், ஆனால் அவர் இம்ப்ரவைசேஷன் இருக்கும். என்றைக்குமே முந்தினாலோ அது தெளிவாக சொல்லிடுவார், இதுதான் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது. ஸோ அதை வச்சு தான் போகிறது. சிலது மட்டும் ரொம்ப ப்ரிசைஸாக நம்ம விலங்கை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு போலீஸ் ஸ்டேஷன் வந்து கிடைக்கவே இல்லை, ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் தான் டிசைட் பண்ணார், கண்டுபிடிச்சார் அந்த இடத்த, கண்டுபிடிச்சா அது கிடைக்கவே இல்லை. அண்ட் ஒரு பாயிண்டில் எல்லாருக்குமே வேறு ஒரு இடம் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு, ஆனால் எல்லாருக்கும் இதுதான் இன்ட்ரெஸ்ட். மதன் சார் வந்து அந்த படத்தோட ப்ரொடியூசர், அவங்களோட முயற்சியால் தான் அந்த இடம் கிடச்சிது. அவங்களும் பிரசாந்தம் தான் அதுக்கு அந்த இடம் கிடைக்கிறதுக்கே இருக்குது. இந்த இடம் கிடச்சிச்சு அப்போ இந்த இடத்துல ஒரு ஈஸியாக ஒரு கதை சொல்ல முடியும்னு தோணுச்சு. ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் ஒரு நிறைய ப்ரிப்ரேஷன் இருந்தது, ப்ரீ ப்ரொடக்ஷன் இருந்தது. சில சீன்லாம் நாங்கள் நிறைய எடுத்தோம், கேமரா சும்மா ஃபோனில் எடுத்து இதை தான் பண்ண போகிறோம், இங்கே தான் இங்கே இருக்க போகிறாங்க, இங்கே தான் இது நடக்க போகுதுங்கிறது. அது வெறும் பழைய பில்டிங், அது எல்லாமே ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடியும் அங்கே உட்காந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 8-9 நாள் அங்கே வேலை பார்த்துருக்கோம். அந்த போலீஸ் ஸ்டேஷன் திருச்சியா? திருச்சி பொன்மலை. அது வந்து ஒரு ரயில்வே குவார்ட்டர்ஸ்,
இடிஞ்சு போன ரயில்வே குவார்டர்ஸ், ரயில்வே குவார்டர்ஸ் ரியலாவே. ஆமா, ரயில்வே குவார்டர்ஸ் பெர்மிஷன் வாங்கி, ப்ராப்பரா பெர்மிஷன் வாங்கி அங்க இருக்கிறது எல்லாத்தையும் எடுத்துட்டு, அதுக்கப்புறம் அதுக்குள்ள இருக்க ப்ராப்பர்ட்டி பெயிண்ட் இது எல்லாமே நுணுக்கமா, எல்லாம் போலீஸ் ஸ்டேஷன் எப்படி கிரியேட் பண்ணுமோ கிரியேட் பண்ண ஸ்ட்ரக்சர் இருந்தது. அது துரை ராசரா டைரக்டர் அவங்க பண்ணி கொடுத்தாங்க. தினேஷ் புருஷோத்தமன் ஒரு காலத்தில் வெறும் தினேஷ் புருஷோத்தமன், இப்போ வந்து விலங்கு, பஃபன், குருதி ஆட்டம் இப்படிங்கிற படங்கள் வெப்சீரிஸோட சினிமாட்டோகிராஃபர்னு அடையாளம். சினிமாவில் ஒரு வெற்றி படத்தில் வெற்றிகரமான ஒரு டிபார்ட்மெண்ட்டில் நம்ம பணியாற்றும் போது தான் நம்மளுக்கு அடுத்தடுத்த ப்ராஜெக்ட்ஸ் வரும். இந்த நிலையை நீங்கள் அடையிறதுக்கு ஒரு தவக்காலம் இருந்திருப்பீங்க. அதுக்கான ஹானஸ்ட்டு, அதுக்கான திறமை, உழைப்பு, நேர்மையாக அணுகியிருக்கும் போது தான் இவ்வளோ விஷயங்கள் உங்களுக்கு சேர்ந்துருக்கும். எப்படி உருவாக்குனீங்க சினிமாட்டோகிராஃபரை உங்களை? எல்லாருக்கும் சொல்கிற மாதிரி தான், ஒரு எனக்கு இன்ட்ரெஸ்ட் 12th படிக்கும் போதே இன்ட்ரெஸ்ட் இருந்தது சினிமாட்டோகிராஃபி, இல்லை அப்போ சினிமா இன்ட்ரெஸ்ட் இருந்தது. ஆக்சுவலாக 12th முடிச்சுட்டு நான் டிஎஃப்டி ட்ரை பண்ணேன், டிஎஃப்டி எனக்கு கிடைக்கல. ஸோ அம்மா வந்து ஒரு டிகிரியாவது பண்ணும் அப்படிங்கும்போது நான் விஷுவல் கம்யூனிகேஷன் எடுத்தேன். ஸோ விஷுவல் கம்யூனிகேஷனில் தான் விது ஐனா ஃப்ரெண்ட்ஸு, அவங்க சென்னையிலையா? சென்னையில், என் கல்லூரியில். அதுக்கப்புறம் எனக்கு கொஞ்ச நாள் ஒரு லைட்டிங் கம்பெனியில் வேலை பார்த்தேன், அண்ட் ஒரு வருஷம். அது மூலயமா நான் பாலசுப்ரமணியம் சார், மை குரு, ஸோ அவர்கிட்ட எனக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிது, அவர் கூட ஒர்க் பண்ணணும் அப்படின்னு. நான் திருப்பி டிகிரி முடிச்சிட்டோம், டிஎஃப்டி ட்ரை பண்ணும்போது எனக்கு கிடைக்கல, சீட்ஸே ரொம்ப கம்மி, ஸோ என்னால் கிடைக்க முடியல. அப்புறம் பாலு சார் கிட்டே எனக்கு ஜாயின் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிது, ஜாயின் பண்ணேன். அங்கேருந்து ஒரு 10 வருஷம் அவர் கூட இருந்தேன், ஒரு 13 படம் ஒர்க் பண்ணோம். பாலசுப்ரமணியம் சார் கிட்ட தான் எல்லாமே. அவருடைய படங்கள், அவருடைய படம் அவர் இரணியன்லேருந்து இன்னைக்கு சீமராஜா வரைக்கும் ஒரு 45, நான் இருந்தது சீமராஜா வரைக்கும், ஸோ ஒரு 45 படம் பண்ணியிருப்பாங்க. நான் ஜாயின் பண்ணது ஒரு கல் ஒரு கண்ணாடினு ஒரு படம், அங்கேருந்து சீமராஜா வரைக்கும் இருந்தேன். ஸோ ஒரு 13 படம் ஒர்க் பண்ணேன் அவர் கூட, தொடர்ச்சியாக ஒரு 10 வருஷமும் அவர் கூட, அவங்க கூட இருந்தேன். இடையில அவருக்கு ப்ராஜெக்ட் இல்லை, அப்போ நீ வேணா எனக்கு தெரிஞ்ச இவர்கிட்ட போய் ஒர்க் பண்ண அந்த மாதிரி? அந்த மாதிரி இல்லை. ஆக்சுவலாக எனக்கு என்ன, சார் நிறைய ஷூட் பண்ணுவாங்க, நடுவில் இருக்கும் போதும் அவங்க கூட தான் இருந்தேன். அது பெருசாக அந்த தொடர்பு விட்டு போல. எனக்கு வந்து கிட்டத்தட்ட எம்ப்ளாய் மாதிரி தான், இன்னும் 10 வருஷமும் நான் அவங்க கூட தான் இருந்தேன். நான் வேற யாருக்கூடையும் அசிஸ்ட் பண்ணல. ஃப்ரெண்ட்ஸ் கூட கண்டிப்பாக ஷூட் பண்ணுவோம். இப்போ விது ஐனா இருக்கான், கலைச்செல்வன் இருக்காரு, அவங்க கூடலாம் ஒர்க் பண்ணுவோம் கண்டிப்பாக. கள்ளச்சிரிப்பு அதுக்கு நடுவில் பண்ணது தான், நான் சரக்கிட்ட ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கும்போது பண்ணது தான் கள்ளச்சிரிப்பு. விது வந்து அந்த வாய்ப்பை வாங்கி கொடுத்தாரு, ஸோ ஸ்டோன் பெஞ்சில். ஸோ அதுக்கப்புறம் போய் சீமராஜா ஒர்க் பண்ணிட்டு தான் அதுக்கு அடுத்து குருதியாட்டம் பண்ணது. ஓகே, இப்போ 10th படிக்கிறீங்க, விஸ்காம் வரீங்க, பாலசுப்ரமணியம் சார் அவரோட இணையிறீங்க, ஒரு 10 வருஷம் கடகடன்னு போயிட்டு. ஃபர்ஸ்ட் வீட்டில் ஓகே சினிமா அப்படிங்கிற டிக் வாங்குறதுக்கு ஒரு இது இருந்திருக்கும்ல? பை காட்ஸ் கிரேஸ் எங்கள் அம்மா நல்லா சப்போர்ட், அப்பாவுக்கு அந்த கேள்வியும் இல்லை. அம்மாவோட சப்போர்ட் அதிகம், அண்ட் அம்மா ட்ரஸ்டட் மீ, அண்ட் அவங்களோட நம்பிக்கை வந்து ரொம்ப அதிகம் என் மேலே. ஸோ அவங்க எதுவுமே சொல்ல, அவங்க கேட்ட ஒரே வார்த்தை இந்த ஒரே ஒரு டிகிரி படிச்சிரு அப்படிங்கிறது மட்டும்தான், வேறு எதுவுமே இல்லை. வீட்டில் கூட பிறந்தவங்க ரெண்டு அக்காவும் கல்யாணம் ஆகிட்டாங்க, சங்கரி ரம்யான்னு ரெண்டு பேர். ஓகே, வீட்டில் இப்போது சினிமாட்டோகிராஃபர் தினேஷை வந்து எப்படி பார்க்குறாங்க? அதே தினேஷ் தான், பையன் வந்து இவ்வளோ பெரிய ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிட்டு வந்திருக்கான், டீயை கொடுத்துட்டு அவனுக்கு ஒரு ரெஸ்பெக்டாக பக்கத்தில் வச்சுட்டு நிற்பான், அந்த அப்படிலாம் இல்லை. ஓகே ஓகே ஓகே, நீங்கள் சினிமாட்டோகிராஃபிக்குன்னு ரசித்த உலக சினிமாக்கள் இருக்கலாம், இல்லை உங்களை கவர்ந்த ஆளுமைகள்னு இருக்கலாம். சினிமாட்டோகிராஃபியில் உங்களை இன்ஸ்பயர் பண்ண விஷயங்கள், அது ஷார்ட்டாக இருக்கலாம் இல்லை ஒரு டைரக்டராக இருக்கலாம், ஐ மீன் சினிமாட்டோகிராஃபராக இருக்கலாம். சினிமாட்டோகிராஃபர்ஸ் எனக்கு ஷார்ட்ஸாக டக்குன்னு ஞாபகம் வரல, நீங்கள் ஸ்ட்ரைக்கிங்கான ஒரு இமேஜோ இது ஞாபகம் வரல. அப்படி வந்தாலும் ஆன்சல் ஆடம்ஸோட ஃபோட்டோஸ் தான் எனக்கு இப்போ நீங்கள் சொன்ன உடனே ஞாபகம் வருது, ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் அந்த ஸ்னேக் ரிவர் இமேஜ் தான் ஞாபகம் வருது. பட் சினிமாட்டோகிராஃபர்ஸ் தான் நிறைய பேர் இருக்காங்க, இங்கே நிறைய பேர் இருக்காங்க, நான் மென்ஷன் பண்ணிடுறேன் எல்லாருமே, ஏன்னா ஒருத்தரை விட்டாலும் தப்பாயிரும். எனக்கு விக்டோரியா சுரரா ரொம்ப பிடிக்கும், ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் அங்கே கார்டன் வில்லிஸ், விக்டோரியா சுரரா ரொம்ப பிடிச்ச சினிமாட்டோகிராஃபர், ரோஜர் டிக்கன்ஸ், மேனுவல் பஸ்கி, அது மாதிரி கொஞ்சம் நிறைய பேர். ஸோ இங்கே இந்தியா வைஸ் பார்த்தாண்ணே, ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் பிசி சார், சந்தோஷ்வன் சார், ஜீவா சார், அனில் மேத்தா சார், பாலு சார், ராம்ஜி சார், இப்போ எஸ்ஆர் கது சார், இப்போ விது ஐனா, விஜய் கார்த்திகண்ணன், ஜார்ஜ் சார், நிறைய பேர் இருக்காங்க. இப்போ ஜி கே விஷ்ணு எங்கே எக்ஸ்ப்ளோர் பண்ணுறவங்க, இன்னும் மலையாளத்தில் இன்னும் நிறைய பேர், சைஜு கலித் இருக்கார், சிஜு இருக்கார், கிரிஷ் கங்காதரன் இருக்காங்க, அண்ட் சமித் ஆகிர் இருக்கார், அண்ட் அன்வர் ரஷீத் இருக்காங்க, நிறைய சினிமாட்டோகிராஃபர்ஸ் இருக்காங்க, நிறைய ரொம்ப நல்லா நிக்கேத் பொம்மி இருக்கார். ஸோ இவங்களாம் எல்லாருமே இன்ஸ்பிரேஷன் தான், ஈவன் தோ ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலுமே ஏதோ விதத்தில் நம்மளுக்கு அவங்ககிட்டருந்து நம்ம நிறைய கற்றுக்குறோம். இந்த நேம் லிஸ்ட் எழுதினாலே ரெண்டு பக்கம் போகணும்னு நினைக்கிறேன், இன்னும் நிறைய இருக்குது எனக்கு இப்போ வந்த ஞாபகம். நீங்கள் அவ்வளோ ப்ராஜெக்டை பார்த்தா தான் இவ்வளோ பேரோட ஆளுமைகளை நம்ம உள்வாங்க முடியும். தொடர்ந்து உங்களோட ப்ராக்டிஸ் வந்து விஷுவலில் அந்த பார்த்துட்டே இருக்கிறீங்க. அதுதான் வேலை இல்லை, நம்ம வேலையை கொஞ்சம் கற்றுக்கணும்னா இது கொஞ்சம் பெருசு இல்லை, நிறைய இதுவுமே ரொம்ப அளவாக ரொம்ப கம்மி தான். எனக்கு தோன்ற விஷயம் இன்னும் நம்ம இன்னும் ஸ்டார்ட் பண்ணவே இல்லைங்கிறது தான் உண்மை. ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு இந்த மனநிலை ரொம்ப நல்லது.
சூப்பர் சார். சரி, இவ்வளோ பெரிய ட்ராவலு, நம்மளுக்கு ஆர்டிஸ்ட்டு ஒரு கிரியேட்டரோட லைஃப்பில் வந்து அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும், எல்லா டைம்லேயுமே நம்மளை தாங்கி பிடிச்சவங்கன்னு இருப்பாங்க. நீங்கள் நன்றி சொல்ல விரும்புகிறவங்க? கண்டிப்பாக பாலு சார், மென்டர் பாலசுப்ரமணியம் சார், அம்மா அப்பா கண்டிப்பாக, அக்கா கண்டிப்பாக, ஃப்ரெண்ட்ஸ் விது ஐனா நான் சொல்கிறது, ஸோ விது கலைச்செல்வன், விஷ்ணு அண்ணான்னு சொல்லிட்டேன் சீனியர், அனுன்னு ஒருத்தவங்க, ஸோ நிறைய பேர் என்ன லோஸில் எல்லோரும் நிறைய பேர் இருந்திருக்காங்க, ஜோடி இது அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ் தான் முக்கியமாக, லவ்ஸ் அப்போல்லாம் எப்போயுமே ஃப்ரெண்ட்ஸ் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. ஸோ யாரோ ஒருத்தர் ஹெல்ப் பண்ணாங்க, ஸ்ரீ கணேஷ், எல்லாருமே. கார்த்திகேயன் சார் தான் எனக்கு ஃபஸ்ட்டு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தாங்க, ஸ்டோன் பெஞ்ச் தான் எனக்கு ஃபஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுத்து, அது கொடுத்துக்கிறது காரணம் இது ஒரு கல்யாண் சாரும் சரி கார்த்திகேயன் சந்தனமும் சரி. ஸோ அப்படி தான் அது ஸ்டார்ட் ஆச்சு. பாலு சாரோட ஒய்ஃப் மாலா மேம், ஸோ அவங்க ரொம்ப பெரிய சப்போர்ட். நான் இப்போயும் எவ்ரி படம் ரிலீஸ் பண்ணும்போது சார், என்னோட படம் ரிலீஸ் ஆகும்போதோ நான் ஏதோ ஒரு விஷயம் பண்ணும்போதோ நான் போய் சாரை கூட பார்க்க மாட்டேன், மேடம் பார்த்துருவேன். அவங்க எப்பயுமே பேசுவாங்க, இப்போ சார் நிறைய விஷயம் பேச மாட்டார், அவங்க என்கிட்ட பேசுவாங்க, சாரோட அசிஸ்டன்ட் கிட்ட அவங்க பேசுவாங்க. ஸோ என் கூட ரொம்ப கிட்டத்தட்ட எனக்கு என்ன சொல்கிறது ஒரு மதர் ஃபிகர் அவங்க, அம்மா மாதிரி எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்கள. சரி, இப்போ ஒரு நாலஞ்சு ப்ராஜெக்ட் நம்ம முடிக்கும்போது அந்த இயக்குனர்கிட்டருந்து நம்ம லேர்ன் பண்ண விஷயங்கள்னு இருக்கு, இப்போது விலங்கு ப்ராஜெக்டாக இருக்கலாம், பஃபூன் ப்ராஜெக்டாக இருக்கலாம், குருதியாட்டமாக இருக்கலாம், கள்ளசிரிப்பாக இருக்கலாம், லவ் டுடேவாக இருக்கலாம், அவங்கக்கிட்ட லேர்ன் பண்ண விஷயங்கள்னு. பிரதீப் வந்து பயங்கர சின்சியர் ஒர்க்காகாலிக், அண்டு அவங்க வந்து கலெக்டிவ் கொலாபரேட்டிவ், ஸோ இதெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. அவர்கிட்ட அவ்வளோ கொலாபரேட்டிவாக நான் வேறு யாருக்கிட்டையும் அவ்வளோ எக்ஸ்ப்ளோர் பண்ணல. ஸோ ஸ்ரீ கணேஷ் வந்து கிராஃப்ட், அவர்கிட்ட கற்றுக்கணுன்னா கிராஃப்ட்டை பயங்கரமாக கற்றுக்கலாம், அண்ட் ஸ்டண்ட்டு கற்றுக்கலாம், எமோஷன்ஸ் கண்டிப்பாக பயங்கரமாக, அண்ட் அவர்கிட்ட தான் ஒரு ஷார்ட்டை எப்படி அண்டர்லைன் பண்ணணும் ஒரு எமோஷனை அப்படிங்கிறது மூமெண்ட்டில் அப்படிங்கிறது கண்டிப்பாக கற்றுக்கிட்டேன் அவர்கிட்ட. பிரசாந்த் கிட்ட ரொம்ப பிடிச்ச விஷயம் இஸ் ஸோ ஆத்தன்டிக், அது மாதிரி ரூட்டடான ஒரு ஆள், ஒரு கதையை ரொம்ப ரூட்டடாக ஒரு ஆளை சொல்ல தெரியும், ஸோ கதை சொல்லி நல்ல நல்ல ஸ்டோரி டெல்லர். ஸோ அசோக் வந்து ஹம்பிள், நான் அவர்கிட்ட கற்றுக்க முடியாத ஒரு விஷயம்னா ஹம்பிள், ஓரளவுக்கு பொறுமை எனக்கு தெரிஞ்ச ஆரம்பம். அண்ட் அவரோட கதை வந்து ரொம்ப யூனிக்கான ஒரு ரொம்ப முக்கியமான டைரக்டர்னு எனக்கு தோணும். கதை அந்த மாதிரி அவர் சொல்ல வர விஷயம் வந்து அவ்வளோ நுணுக்கமாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இது எல்லாத்துக்கும் மெயின் ரீசன் பாலு சார், பாலு சார் கிட்ட கற்றுக்கிட்டே தான் ஏதாவது கொஞ்சமாச்சும் என்ன கற்றுக் கொடுத்தாலோ பண்புலேருந்தும் கூட. சரி, நான் சொல்கிறது சில விஷயங்களில் அவரை ஃபாலோ பண்ணணும்னு நினைப்போம், அது பண்ண முடியாது, பட் அவர் பெரிய ரோல் மாடல் கற்றுக்கிட்டது. தேங்க்யூ ஸோ மச் சார், உங்களுடைய ஒவ்வொரு ப்ராஜெக்ட்டுமே பஃபூனோ குருதியாட்டமோ விலங்கோ கள்ள சிரிப்போ வர இருக்கிற லவ் டுடேவோ ஒவ்வொன்றுமே வேறு வேறு டைமென்ஷனில் நம்மளுக்கு வேறு வேறு புதுமைகளோட கதைக்களங்களோட பயணிக்கிற ஒரு விஷயம் இருந்தது. தொடர்ந்து இது மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஜேர்னலில் அப்படியே நம்மளுக்கு ஒரு ஏஸ்தெட்டிக் அப்பியரன்ஸோ இல்லை டாக்குமெண்ட்ரி வியூவோ எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக கொடுக்க முடியுமோ அதை நீங்கள் கொடுத்துட்ருக்கீங்க, தொடர்ந்து அப்படியே கொடுங்க. நெக்ஸ்ட்டு பெரிய பெரிய ப்ராஜெக்ட் பண்ணதுக்கப்புறமும் நம்ம இன்டர்வியூக்கு வாங்க, சுவையான ஒரு தேநீர் உரையாடல் போல் இன்டர்வியூ கொடுக்கறதுக்கு நாங்கள் வந்து விருப்பம் தெரிவிச்சுக்கிறோம். ஆல் இண்டியா ரேடியோ நீங்கள் வந்ததுக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி, நன்றி, சூப்பர், தேங்க்யூ சார், தேங்க்யூ, தேங்க்ஸ்.